ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு டிஜிபி. நான் தான் உங்கள் டிஜிபி உள் திரும்ப வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக வரப்போகிற அப்டேட் ஆகட்டும், ஸோ இன்றைக்கி வந்திருக்க ஈவெண்ட் ஆகட்டும், நெக்ஸ்ட் வரப்போகிற ஈவெண்ட் ஆகட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருக்கேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். எதுக்காக அந்த லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்ம ஆடிக்கு ஒரு தடவை அம்மா ஸ்கூல் தடவை தான் வீடியோ போடுறோமா, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வரலாம், டெலிகிராம் வந்து, ஸோ மறக்காமல் அதில் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அதாகப்பட்டது ஃபேடர் வீல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து ஒரு எமௌண்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்கின் வந்துச்சுக்கே. ஸோ இந்த எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேகர் பெட்டோட எமௌண்ட். இப்போ எப்படி கடைசியாக வந்து அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு டான்ஸ் ஸ்டெப் போடுவாங்களே, கையில் மோதிரம் போட்டு விட்டேன் அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட் வந்துச்சு. ஸோ கையில் அப்படியே கண்ணாடி சுற்றி போடுற மாதிரி. ஸோ இந்த எமௌண்ட்டு கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேகு. ஸோ இந்த ஒரு பேகு யார் சாமி நீ, இந்த ஒரு பேக்லாம் ஒரு பேகா அப்படிங்கிற மாதிரி இந்த யூஎம்பி வந்துச்சு கைஸ். ஸோ இந்த யூஎம்பி தான் நான் காமிக்கணும்னு நினச்சேன், டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் யூஎம்பின்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ இந்த யூஎம்பி கூடவே இந்த ஒரு இத்துப்போன ஒரு அது என்னது பாராஷூட்டு பேராஷூட்டும் வந்துச்சு. ஸோ ஓகேவா? ஸோ இந்த இதுதான் வந்துச்சு. ஸோ இதை நம்ம வந்து சுற்றலாம் அப்படின்ட்டு போ, டக்குன்னு வந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணி, ப்ரோ 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 ஜஸ்ட் செக் யூர் மெயில் பாக்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒன்றும் பேனிக் ஆகாதீங்க, ஜஸ்ட் செக் யூர் மெயில் பாக்ஸ் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறேன். மெயில் பாக்ஸ் செக் பண்ணுறதா, என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா ப்ரோ நாலு ஐட்டம் வந்துருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் இருந்துச்சு. ஊ பைசாப், இது என்ன ஏன் பண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேட்டில் ஸ்டைல் ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஈவெண்ட்டோட மெயின் பண்டில் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பல இதெல்லாம் போட்டிருக்கானுங்க. ஸோ இந்த பண்டில் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இருங்க, அந்த நம்ம இதுலேயே சர்வர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இதை போட்டிருந்தானுங்க, அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதாவது டிஜிட்டல் டேஷர் அப்படிங்கிறது தான். ஸோ 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மண்டல் திரும்ப வராதாமோ. அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒரு அனிமேஷன்ஸு அது இது இருக்குது. அப்படி நீங்கள் வந்து இந்த மண்டலை வாங்குறதுக்கு நாங்கள் என்ன வேணாலும் மார்க்கெட்டிங் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தானுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கிக்கோங்க, ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக இன்னும் நீங்கள் வாங்கவே முடியாது உண்மையை சொல்லணும்னா, இனிமேல் தான் வரப்போகுது. பிடிச்சிருந்துச்சின்னா வரும்போது வாங்கிக்கோங்க. பட் இந்த மண்டல் பார்த்தீங்கன்னா ஓகே வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பேக் பேக் தான் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி இதாச்சு. என்னடா இது, டான்ஸ் ஆடி ஆக்சுவலாக தொடர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்குது இந்த பேக் பேக்கு. ஒரு செகண்ட் கூட கேப் இல்லாமல் லெவல் 1 லெவல் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்குது, பட் லெவல் 3 பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அது பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஹைலைட்டே இந்த யூஎம்பி கொடுத்துருந்தானுங்க. ஓ பாய்ஸாம், நம்மளுக்கு ஒரு 1500 டைமண்ட் இவனுக்கு சேவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதை சுற்றினா ஃபுல்லாக சுற்றினா 1000 டைமண்ட் ஆகும். ஒரு 500 டைமண்ட்டை சேவ் பண்ணியிருக்கானுடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் அமௌண்ட்டும் கொடுத்தானு. சூப்பரா, 1000 டைமண்டையும் நம்மளுக்கு வந்து மிச்சம் பண்ணி கொடுத்துட்டானுங்க அப்படின்னு நினச்சா. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 4 விஷயத்தையும் நீங்கள் மெயில் பாக்ஸில் தட்டி விட்ருந்தானுங்க. ஸோ எல்லா விஷயமுமே சீரியஸாலுமே வந்து ஓரளவு டீசெண்டாக நல்லா இருக்கக்கூடிய விஷயமாக தான் எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இருங்க, இந்த பண்டில் தாங்க. ஸோ இந்த பண்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த பண்டில் கூட நான் வெயிட்டாக உங்களுக்கு இன்னொரு விஷயம் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலாக இந்த பண்டில் பிடிச்சி தான் இருக்குது. பட் இந்த பண்டில் விட அந்த பேக் பேக் என்ன ஏதோ உங்களுக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அனிமேஷன் அப்படின்லாம் சொன்னானுங்க. ஸோ என்ன அனிமேஷன் பார்க்கணும், ஓகே? இதுதான் அனிமேஷன், ஓகேவா? ஸோ நீங்கள் மாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அனிமேஷன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வாங்கிக்கலாம், அந்த பேக் இனிமேல் தான் வரப்போகிறது. அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாங்க. ஸ்கீழ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்போட லிங்க் இருக்குது, 50 ரூபீஸ். அந்த ஆப்பை கிளிக் பண்ணி, அதாவது அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபீஸ் கொடுத்துருவானுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த 50 ரூபீஸ் வச்சு நிறைய சின்ன சின்ன கேம்ஸ்லாம் ஆடி ஈஸியாக மணி வின் பண்ணலாம். ஸோ 100% ட்ரஸ்டடான ஆப்பு. ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஏமாத்துறதோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. 100% லெஜிட்டான ஆப். ஏன்னா இதோட பிராண்ட் அம்பாசிடர் பார்த்தீங்கன்னா தலை தோனி தான். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு லிங்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட லிங்க் தான் இருக்கும். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிங்க. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த பண்டில் கைஸ், ஸோ மார்க் மை வேர்ட்ஸ், ஸோ சீரியஸ்லி மார்க் மை வேர்ட்ஸ், இந்த பண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் ரேரான பண்டில் ஆக போகிறது. ஏன்னா அவ்வளோ செமையாக இருக்குது கைஸ். நான் இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்த்தேன். இருங்க, ஃபஸ்ட்டு வாங்கிடலாம். ஸோ அது பாட்டுக்கு சுற்றணும். பட் இந்த பண்டிலோட மகிமை நான் சொல்லணும். கோல்ட் ராயலில் சீரியஸ்லி கடைசியாக அந்த பிரேக் டான்ஸ் பண்டிலுக்கு அப்புறம், பிரேக் டான்ஸர் பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பண்டிலுக்கு அப்புறம் ஆக்சுவலாக அது கோல்ட் ராயலில் தான் வந்துச்சு. நிறைய பேருக்கு தெரியும். ஆமாம் கோல்ட் ராயலில் தான் வந்துச்சு. பட் நிறைய பேருக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வந்ததுலேயே ஒரு நல்ல பண்டில் இது தான்.
சீரியஸ்லி கைஸ், ஸோ இந்த பண்டில் கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இன்றைக்கி இல்லைனாலும் மார்க் மைவா சின்ன ஒரு 5 வருஷம் கழித்து இந்த பண்டில் வந்து ஏதாச்சும் ஒரு வெறித்தனமாக போது நம்மளுக்கு இந்த பண்டில் வேறு கிடச்சிருச்சு. இருங்க நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். என்ன கைஸ் பேட்லின் ஸ்டைல் பண்டில், இந்த பண்டில் பாருங்கள் எப்படி இருக்குது, வெறித்தனமாக இருந்துச்சு இந்த பண்டில். ஸோ இந்த பண்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து எவ்வளோ டைமண்ட் ஆனாலும், சரி டைமண்ட் வேறு இல்லையே இருக்குது, கோல்டு தானே, எவ்வளோ கோல்டு ஆனாலும் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த பண்டில் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, ஒரு மாதிரி வெறித்தனமாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரேங்க், அதாவது நீங்கள் இது அப்டெயின் பண்ணுவீங்க தெரியுமா, டெய்லி மிஷின்ஸு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டெய்லி 5-5 மிஷின்ஸ் முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டெய்லி செஸ்ட் கிடைக்கும். அந்த டெய்லி செஸ்ட்டில் வச்சு நீங்கள் வந்து ஒரு கிங்ஃபிஷரை வாங்கிக்கலாம் கைஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வாங்கக்கூடியது. 100 டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணிங்கன்னா பெர்மனெண்ட் வாங்கிக்கலாம், இல்லை 3 டோக்கன் மட்டும் வச்சுருந்திங்கன்னா 1 டேக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த கிங்ஃபிஷர் வாங்கிக்கலாம். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டிங்கன்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நானும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நோட் பண்ணேன். ஸோ இதான் இந்த கிங்ஃபிஷர் தான், 100 டோக்கன்ஸ் வேணுங்க இஸ் டெய்லியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணி டெய்லியோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு மாதம் 2 மாதம் ஆயிரும் மக்களே. ஸோ ஈஸியெல்லாம் கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த பண்டில் இந்த கிங்ஃபிஷர் தான். ஸோ இந்த கிங்ஃபிஷர் வாங்கணும் என்றால் நீங்கள் அதெல்லாம் கலெக்ட் பண்ணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் த்ரோ தான் மக்களையே. ஸோ ஸ்மார்ட் த்ரோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கனாவே போதும், இனிமேட்டு எவன்டா க்ளூவால் எடுத்து அமுத்தி போட்டு க்ளூவால் எடு அவ்வளோதான், க்ளூவால் எடுத்தோன்னே போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே எடுத்து, அதாவது நீங்கள் எந்த டைரெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதில் முன்னாடியே விழுந்துடும். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க க்ளூ வால் எடுத்துகிட்டு சொல்கிறேன். ஸோ க்ளூ வால் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு, ஓகேவா. ஸோ க்ளூ வால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு க்ளூ வால் கிளிக் பண்ணுறது, இப்போ நான் பண்ண ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு க்ளூ வால் கிளிக் பண்ணுறது. ஸோ இதில் புதுசாக ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் இழுத்துக்கலாம், இப்போ போடுற பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன், அதாவது அந்த லெஃப்ட் சைட் க்ளூ வாலே பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் டேரக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து க்ளூ வால் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 விஷயம் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் த்ரோ எல்லாருமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் வந்து இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பிசி பிளேயர் மாதிரி, இதை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு 10 டேஸ் முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களாம் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க, ஸ்மார்ட் த்ரோ ஆன் பண்ணிக்கோங்க. இனிமேல் நீங்களும் வந்து கேமுக்குள்ளே சீனை காமிக்க வேண்டியதான், இது அவ்வளோதான், போட்டு தட்டி தாக்கி தூக்கி போடுதான். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் வேறு என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் முக்கியமான விஷயம் இதுதான், ஃபேவரட்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேவரட் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம், ஆட் டு ஃபேவரட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆட் டு ஃபேவரட் கொடுத்தா என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு மேலே வந்துடும் அந்த கேரக்டர்லாம் வந்து, நீங்கள் கேரக்டர் செக்ஷனுக்குள்ளே போனாவே மேலே வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த கேரக்டர் எக்யூப் பண்ணுறது அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த கேரக்டர் அதாவது ஃபேவரட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரொம்ப ஆக்சுவலாக ஒரு 10 கேரக்டர் இருந்தால் நம்மளுக்கு ஈஸி, இப்போ பார்த்தீங்கன்னா அது 30-40 போய் தாண்டிட்டு இருக்குது. சரி பார்த்தீங்களா, நான் சூஸ் பண்ண ஊக்காங்க மேக்ஸிமம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கெள்ளி மூணுமே பார்த்தீங்கன்னா மேலே வந்துச்சு. ஸோ இது ஒரு சிம்பிளான விஷயம். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மண்டை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஒரு நம்மளோட அந்த காலத்து செந்தில் மண்டை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மண்டை தாங்க. ஸோ இந்த மண்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும் என்றால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9000 ரேங்க் டோக்கன் வேணும். ஸோ வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த மெயில் பண்ணிலே பார்த்தீங்கன்னா வந்து சோல்ட் அவுட்னு போட்டானுங்க. ஸோ இப்போ வரதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சீசன் மட்டும்தான் இருக்கும் போல். ஸோ உங்கள்கிட்ட சப்போஸ் ரேங்க் டோக்கன் இருந்துச்சுன்னா முடிஞ்சளவு சேகரித்து வாங்கி வச்சுருங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேம் ஆடி வாங்கி வச்சுங்க. ஸோ இந்த மண்டையை தான் சொன்னேன், என்னடா மண்டை இது. ஸோ இந்த மண்டையை நீங்கள் வாங்கணும் என்ன முடிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்னோட ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நீங்கள். பை பை, லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.